மகளை காதல் திருமணம் செய்ததால் மருமகனை மாமனாரே அடித்து கொன்ற ஆவணக்கொலை சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கடந்த 1ஆம் தேதி சாலையோரத்தில் இருசக்கர வாகனத்துடன் ஒரு இளைஞர் இறந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடலை கைப்பற்றிய போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. இறந்து கிடந்த இளைஞர் மாதேவன் என்பவரது மகன் விஜி என்பது தெரிய வந்தது. விஜி சில மாதங்களுக்கு முன்பு பிக்கன அள்ளி பகுதியில் ராஜேஸ்வரி என்ற பொறியியல் பட்டதாரி பெண்ணை காதலித்து வந்துள்ளார். பின்னர் இருவரும் வீட்டை விட்டு வந்து சேலத்தில் உள்ள ஒரு கோவிலில் திருமணம் செய்து கொண்டு பெண்ணாகரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். எங்க குடும்பத்து அஸ்திவாரமே என் தம்பி தாங்க. எங்களுக்கு எல்லாமே எங்க தம்பி தாங்க. எங்க தம்பியே இந்த மாதிரி ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ஒரு நீதி வேணுங்க. என் குடும்பத்து எல்லாரையும் பாக்குறது என் தம்பி தாங்க. எங்க குடும்பமே இப்ப நெடுத்தரத்துல நிக்கிற மாதிரி இருக்குங்க. எங்களுக்கு நீதி வேணுங்க. எங்களுக்கு யாரும் ஆறுதல் சொல்லவும் யாரும் இல்லைங்க. என் தம்பியை விட்ட யாருமே இல்லைங்க. எங்களுக்கு எங்க குடும்பமே போச்சுங்க. என் தம்பி செத்ததுக்கு ஒரு நீதி வேணுங்க. எங்களுக்கு இரு வீட்டினரையும் அழைத்து சமரசம் செய்து வைத்த போலீசாரிடம் 6 மாதத்தில் முறைப்படி திருமணம் செய்து வைப்பதாக பெற்றோர்கள் வாக்குறுதி அளித்ததாக கூறப்படுகிறது. மேரேஜ் பண்ணி 2 நாள் கழிச்சு தான் வந்தாங்க. அது எங்க மாமாவும் எங்க அக்காவும் போலீஸ் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அதனால வந்து நாங்களே கூட்டிட்டு வந்து பொண்ணை ஒப்படைச்சோம் பண்ணாங்க. டேஸ்ல 3 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு எங்களுக்கு பொய்யான தகவல் கொடுத்துட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. நம்ம வச்சு கூட்டிட்டு போய் இது மாதிரி சின்ன பொண்ணுமா இது பண்ணிட்டாங்க. என் பையனுக்கு ஒரு நீதி வேணும். நீங்க தான் பார்த்து ஏதோ ஒண்ணு பண்ணணும்யா. இந்நிலையில் பெண்ணின் உறவினர்கள் திருமணம் தொடர்பாக பேச வருமாறு விஜயை அழைத்துள்ளனர். இதனிடையே ராஜேஸ்வரியின் தந்தை முனிராஜ், ஆறுமுகம், வீரமணி, மகாலிங்கம், சித்துராஜ் உள்ளிட்ட 6 பேர் சேர்ந்து பேச்சுவார்த்தைக்கு சென்ற விஜயை உருட்டு கட்டை மற்றும் இரும்பு ராடால் சரமாரியாக தாக்கி கொடூரமாக கொலை செய்துள்ளனர். இதனையடுத்து விஜயின் உடலை சரக்கு வாகனத்தில் ஏற்றி சென்று ரயில்வே தண்டவாளத்தில் வீச முடிவு செய்துள்ளனர். ஆனால் ரயில்கள் ஓடாததால் பாரூரான் கொட்டாய் பகுதியில் சடலத்தை வீசி சென்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சித்திரவதை பண்ணி அவனை சாவடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரயில்வே கேட்டுக்கு போடுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. ரயில்வே கேட்டுக்கிட்டு போடலாங்க, ஆள் நடமாட்டாங்கிறதுனால எடுத்துகிட்டு வந்து அந்த டர்னிங் பாயிண்ட்ல ஆக்சிடென்ட் ஆன மாதிரி போட்டிருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆன ஒரு இதே இல்லை அங்கே. எல்லாம் என் ஃப்ரெண்டை படுக்க போட்டு வண்டி படுக்க வச்சுட்டு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி பிளான் பண்ணி மர்டர் கேஸ் தலையில் அடித்து கழுத்தில் கயிறு சுருக்கி பிளான் பண்ணி பல நாளாக ஸ்கெட்ச் போட்டு அன்னைக்கு தான் பிளான் பண்ணி சாவடிச்சிருக்காங்க என் ஃப்ரெண்டு. இந்த வழக்கில் விஜயின் செல்போன் அழைப்புகளை கொண்டும் சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி பதிவுகளை கொண்டும் துப்பு துளக்கிய தனிப்படை போலீசார் 6 பேரை கைது செய்தனர். மருமகனை மாமனாரே ஆணவக்கொலை செய்து இருப்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.